Hey my families, ellarkum special hi and welcome to our channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோ வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஐ மீன் இன்ட்ரோ வீடியோ எடுக்கிறதுக்கே வந்து மறந்து போயிட்டேன். டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 5 o'clock தான் வந்து இன்ட்ரோ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். பிகாஸ் ஏன்னா இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் ஊருக்கு கிளம்பிடுவார் அப்படின்ற அந்த சின்ன சின்ன டென்ஷன் இருந்தது. அண்ட் அவருக்கு ஆன்லைன் கிளாஸஸுமே இருந்ததுனால பாப்பாவை ஹேண்டில் பண்ணுறது அண்ட் வீட்டு வேலைகளெல்லாம் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து அந்த வீடியோ எடுக்கணும் ஷூட் பண்ணணுன்றது அந்த டைமில் எனக்கு அது தோணவே இல்லை. அண்ட் வாங்க இந்த வீடியோக்குள்ளே நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம். ஏன்னா யூஸ்வலாக வந்து எங்கள் வீடியோ பொறுத்த வரைக்கும் மார்னிங் டு நைட்குள்ளே வந்து அந்த ரொட்டீன் பிளாக்ஸ் தான் வந்து யூஸ்வலாக வந்து கவர் பண்ணுவோம். ஸோ மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன குக் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் பிளாங்காக வந்து கிச்சனுக்குள்ளே நிற்கிறேன். ஏன்னா வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நேற்றே வந்து கருவாடு குழம்பு செஞ்சிருந்தார். ஸோ ரைஸுமே வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருந்ததுனால ரைஸும் பெண்டிங் இருக்குது, கருவாடு குழம்பும் பெண்டிங் இருக்குது. ஸோ மார்னிங் வந்து சரி ஏதாவது செய்யணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மாவுமே ஃப்ரிட்ஜில் இருக்குது, தோசை ஊற்றிக்கலாம், தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் குட்டி பெரிய பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு கொஞ்சமாவது சுட சாதம் வைக்கணும், அப்புறம் ரசம் வச்சுக்கலாம், அப்பளம் பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் அம்மா என்ன சொன்னாங்கன்னா வந்து அவங்க வந்து கழியும் வெங்காய குழம்பும் செய்வாங்களாம். ஸோ அவங்க செய்கிறது வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அதுதான் சாப்பிட்டு போகிறாரு. அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து கிளறுவாங்க, அந்த சாப்பாடு வந்து கிளறினதுனால பாப்பாவுக்கும் பெரிய பாப்பாவுக்கும் ஸ்கூலுக்கு வந்து பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியல. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மார்னிங்கே வந்து சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் வந்து, பிகாஸ் ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தூங்கும்போது கிச்சன் கிளீனிங் ஒர்க்கெல்லாம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் தூங்குவோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா நான் ஹஸ்பண்ட் நாளைக்கு ஊர் கிளம்புறாரு அப்படின்னோடனே நாங்கள் ஃபுல்லாக கொஞ்சம் கதை பேசிட்டு உட்காந்துருந்ததில் டைம் போனதே வந்து தெரியல. ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சா, அதனால் நைட் டைமில் ரொம்ப இது ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நாளைக்கு விளக்கிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதனால் எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சனுக்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு சிங்கில் உள்ள பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவிட்டேன். எனக்கு குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலுமே வந்து காய்ச்சியாச்சு. இனி வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் மட்டும் ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து ஊற வச்சுட்டு அது மட்டும் விசில் வச்சுட்டு ரசம் மட்டும் செஞ்சுக்கலாம், தேவைப்பட்டால் அப்பளம் பொரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் இப்போதைக்கு பண்ண போகிறேன் நான். குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்து வந்துட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டேன்னா அவங்க குடிச்சிட்ருக்காங்க. எழுந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஒரு பக்கம் வேணுமா, காஃபி ஒரு பக்கம் வேணுமா, நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாப்பா. குஷி குஷி நல்லா இருக்கா காஃபி? ஏய் அப்படிலாம் தலையாட்டு, அப்படி அப்படி இருக்கு, அப்படி ஆட்டணும். பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. பேக் உள்ள இருக்குமா? அவங்க அக்கா ஸ்டெப்ஸ் கிட்ட கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் குடுக்குட்டுன்னு ஓடி போயிட்டாங்க. குஷி அப்பா ஊருக்கு கிளம்பிட்டாரு, அங்க பாருங்க. பாய் பாய் அப்பா, பாய். ஆக்சுவலி அவங்க அப்பா ஊர் கிளம்புறாருன்னு தெரியாமையே ஜாலியாக வந்து விளாண்டுட்டு இருக்காங்க அம்மா குட்டி. அவங்க அப்பா கிளம்புனதுக்கு அப்புறம் தான் அம்மா சாமி அவ்வளோ அழுக, அவங்க அழுகையை அடக்கிறதுக்குள்ளே வந்து நமக்கு போதும் போதுன்னு ஆகிடும். எப்படியும் ஒரு ஹாஃப் அன் ஹவராக அழுதுகிட்டே இருப்பாங்க. போன டைம் தான் அதை நான் ரியலைஸ் பண்ணனே. ஏறணும்னு நினைக்கிறா? ஓ அம்மாக்கு பாய, நீங்க ரெண்டு பேரும் கிளம்புறீங்க, சரி ஓகே, பாய் 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 பாய். அப்பாக்கு அப்பாக்கு முத்தா கொடுங்க, அப்பாக்கு முத்தா. ஆ சூப்பர். அப்பாக்கு பாய் சொல்லுங்க குஷி, அப்பாக்கு பாய் சொல்லுங்க, அப்பாக்கு பாய் சொல்லுங்க. குஷி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கிளம்புனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பாப்பாவுக்கு வெந்நீர் வச்சு அவங்கள வந்து குளிக்க வச்சு ரெடி பண்ணியாச்சு. என்ன மூடுன்னு தெரில. அவங்க அப்பா இருந்திருந்தார் அப்படின்னா வந்து பாப்பா கூட என்னோட அவர் தான் மேக்ஸிமம், நான் கூட அந்தளவுக்கு விளையாட மாட்டேன்.
பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க அப்பா தான் பாப்பா கூட எப்போ பார்த்தாலும் விளையாண்டுட்டே இருப்பார், அவளை தூக்கி வச்சுட்டு இந்த பக்கம் போகுது அந்த பக்கம் போகுதுன்ட்டு. அவங்க அப்பா ஊருக்கு கிளம்புனோடனே அவங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுற போல் இருக்குது. அவங்க அப்பாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் எல்லாம் போட்டிருந்தார். ரொம்ப ஃபீலாக இருக்க மாதிரி இருக்குது. குஷி பாப்பா அப்பாவுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. அப்பாவுக்கு ஒரு பிளேயிங் கிஸ் கொடுத்துதுங்க. அப்பா இது உங்கள் அப்பாவுக்கு போயிடுண்டா தங்க, அப்பா பாப்பாரு கண்டிப்பாக. ஸோ 2 days வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹஸ்பண்ட் இருந்ததுனால அவங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்ததுனால துணியை வந்து மடிக்கவே இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேர்ந்த மாதிரி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே விட்டால் நாள் ஃபுல்லாக உட்காந்து மடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும், அந்த ஆர்கனைஸ் பண்ணுறதும் கஷ்டமாயிடும் சொல்லிட்டு எங்கள் துணி எல்லாத்தையும் வந்து மடித்து அவங்கவுங்களோட ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டேன். டைமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே இப்போ தெரியும் 4:24 இந்த மாதிரி ஆகுது. ஸோ பெரிய பாப்பாவும் ஸ்கூல்லேருந்து வர நேரம் ஆகிடுச்சு. அவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்க அப்பாவை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஆக மொத்தத்தில் எங்கள் என்னோட 2 daughters ரெண்டு பெண் குழந்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவை தான் ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்ன பார்க்குறீங்க ஜன்னல் வழியாக? ஜன்னல் வழியாக என்ன பார்க்குறாங்கன்னு தெரியல, ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்க. இருங்க நம்ம போய் பார்க்கலாம் அவங்க என்ன தான் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு. அங்கே பார்த்தீங்கன்னா வயலில் வந்து குட்டி குட்டியாக வந்து கொக்கெல்லாம் நிறையா வந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து பார்த்துட்ருக்காங்க போல இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து டிராக்டர் வச்சு உழுதுட்ருக்காங்க, அதனால கொக்கெல்லாம் வருது இல்லையா அதுதான் பார்க்குறாங்க. ஸோ டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது எக்ஸாக்ட்லி வந்து 5:15 அந்த மாதிரி ஆகுது. பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கீழே போய் ஒரு விசிட் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வருவாங்க. ஸோ அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் குட்டி பாப்பா வந்து பாருங்க, குட்டி பாப்பாவும் ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க. குஷி அக்கா எங்க? அக்கா அக்கா எங்க? அப்பா எங்க? ஆக்சுவலி வந்து பேசுகிறதுக்கு வந்து ட்ரைனிங் ப்ராக்டிஸ் எல்லாம் வந்து பாப்பாவுக்கு கொடுக்க இனிமேல் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா வந்து பாப்பா கொஞ்சம் கொஞ்சம் வந்து வளர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படி தானே தங்கம்? பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து நேத்தி நானும் வந்து பாப்பா ஹஸ்பண்ட் நாங்களாம் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் இல்லையா, அப்போ வந்து கொய்யாப்பழம் வந்து வாங்கியிருந்தோம். கொய்யாப்பழம் இல்லை, அதாவது செங்காய் மாதிரி வாங்கியிருந்தோம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து சாப்பிட்டாச்சு. ஸோ 1 வந்து பெண்டிங் இருந்தது. ஸோ பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பாருங்கள் அப்படியே கட் பண்ணி மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா எம்மியாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ பாப்பா வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாங்க அப்படின்னா வந்து சாப்பிடுவாங்க. அண்ட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேத்து என்னோட ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாரு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஆக்சுவலி ரொம்ப பெருசாக இருந்ததுனால காய் வந்து பார்த்திங்கன்னா 1 தான் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அந்த டேஸ்ட்னாலே வந்து அப்போவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 சாப்பிட்டாச்சு. அண்ட் 1 வந்து பெண்டிங் இருந்ததுனால அதை வந்து இப்போ வந்து கட் பண்ணி எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாப்பாக்காக. பாப்பாவுக்கு பாப்பா ஆக்சுவலி என்ன தெரியுமா பண்ணுறாங்க, எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து சப்போட்டா பழம் வந்து அதிகமாக கொடுத்துருந்தாங்க. சப்போட்டா வந்து பழமாகலை காயாக இருக்குது. ஸோ அது வந்து அப்பப்போ சாப்பிட்றாங்க, காயாக இருக்குது, தூக்கி போட்டுறாங்க, அதுதான் பெரிய விஷயமா இருக்குது இவங்கள்ட்ட. அங்கே பாருங்கள் சப்போட்டா வந்து காயாக இருக்குது, அப்படியே கடிக்கிறாங்களா கசக்கிற மாதிரி வர ஃபீல் வருமா அதை அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. காலையில் அப்படி தான் பண்ணாங்க. கிருஷி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் பாட்டிலில் ரீஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன். பாப்பா வந்து குடிச்சிட்ருக்காங்க. சப்போட்டா வந்து காயாக இருக்காங்க, அதனால வந்து அவங்க சாப்பிடல. அதாவது கொய்யாப்பழம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் 1 பீஸ் தான் கொடுத்தேன், அதுவும் வந்து காரம் தடவாத கொடுத்தேன் பாப்பாவுக்கு. ஸோ பாப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் அதாவது கொடுத்தாச்சு, அவங்களும் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம இந்த கேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து காஃபி போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈவன் பெட்டராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆன மாதிரி ஆகிடும். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுன்றது யூஸ்வலாக வந்து காஃபி இல்லை டீ கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஸ்கெட் இருந்தால் கொஞ்சம் எங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அப்படி சப்போஸ் நாங்கள் பிஸ்கெட் வாங்கலை அப்படின்னா வந்து சமோசா இல்லைனா வந்து மெதுவடை பஜ்ஜி அந்த மாதிரி வாங்கிக்குவோம். அப்படியும் இல்லைனா வந்து சில டைம் வந்து காஃபி கூட வீட்லேயே பஜ்ஜி மாவு நாங்கள் வச்சுருப்போம். ஏன்னா மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வருவோம். பஜ்ஜி போண்டா மிக்ஸ் அந்த பாக்கெட் வந்து வாங்கிட்டு வருவோம் ஆச்சியிலேருந்து. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாக் இல்லை,
மறுபடியும் வந்து பர்ச்சேஸ் போகும்போது தான் வாங்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட் இருக்குது, அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு கொய்யா பழமும் சாப்பிட்டாச்சு. அந்த சப்போட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரிய பாப்பா வந்து தேடி தேடி அழுத்தி அழுத்தி பார்த்துட்டு ஒரு அஞ்சாறு சப்போட்டா வந்து பழுத்திருக்குன்னு சொல்லிட்டு அதை வாஷ் பண்ணி ஒரு பவுலில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லாயிருக்கா? சூப்பராக இருக்குதானே? ஆக்சுவலி வந்து எங்கள் மாமியார் தோட்டத்தில் விளைஞ்ச சப்போட்டா வந்து டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். நாங்கள் வந்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம் இல்லையா, அதனால் எங்களுக்கு நல்லா தெரியும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து காய் வந்து ஒழுங்காக பழுக்கலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சுருந்தோம். பாப்பா வந்து கடிச்சு கடிச்சு பார்த்துட்டு, சின்ன பாப்பா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கடிச்சு கடிச்சு தூக்கி போட்டாங்க. பெரிய பாப்பா தான் வந்து பார்த்திங்கன்னா அழுத்தி அழுத்தி பார்த்துட்டு அது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பாப்பாவுக்கு ஒன்று அப்படியே உரிச்சு கொடுக்கணு, அப்போ தான் அவன் சாப்பிடுவான். சூப்பர் குஷி, நல்லா இருக்கா? குஷி நல்லா இருக்கா? இங்கே பாருங்க குஷி குட்டி, எல்லாருக்கும் சொல்லுங்கள் எப்படி இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கா நம்ம நம்ம தோட்டத்து சப்போட்டா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குஷி குட்டி இங்கே பாருங்க, நல்லா இருக்கா? ஏய் இப்படி ஆட்டணும், இங்கே பாருங்க இப்படி இப்படி குஷி, இப்படி குஷி, இப்படி இப்படி குஷி, இப்படி இப்படி. ஆ ஆ குட், வெரி குட், சூப்பர். இவ்வளோ நாளாக வந்து எங்கள் பாப்பா வந்து தலையை இப்படி ஆட்டுறது தான் வந்து நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க அப்பா தான் சொல்லி கொடுத்தாங்க அவளுக்கு. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம்லலாம் வீடியோ ஷூட் பண்ணும்போது என்னோடய ஹஸ்பண்ட் இருந்தாங்க. ஸோ குழந்தைங்க எல்லாருமே இருந்தாங்க. ஸோ குழந்தைங்க எல்லோரும் இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா வந்து அந்த டைமில் நடக்கிற ஈவெண்ட்ஸும் சரி, அந்த டைமில் நம்ம ஏதாவது செஞ்சு சாப்பிட்றோம், ஏதாவது ஷேர் பண்ணி சாப்பிட்றோன்னா அது வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அவர் கிளம்பின உடனே அது ஒரு மாதிரியான ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து அவர் இல்லாமல் வெறும் குழந்தைங்களும் நாங்களும் மட்டும்தான் இப்போதைக்கு வீடியோ வந்து நாங்கள் போஸ்ட்டு பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ நாங்கள்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அண்ட் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா எங்களோட டாட்டர்ஸ் இருக்காங்களா, எங்களுடைய குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மிஸ் பண்ணுறாங்க. எங்கள் குட்டி பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இன்றைய டைமில் அவங்க அப்பாவோட விளையாண்டுட்டு அந்த மாதிரி இருந்தாங்க. அண்ட் பெரிய பாப்பாவுக்கு ஸ்டோரி சொல்லுவார், தூங்க வைக்கும்போது ஸ்டோரி சொல்லுவார் அந்த மாதிரி. ஆனால் எங்கள் பாப்பா சொல்லுவாங்க, இந்த அப்பா ஸ்டோரி சொல்கிற பழக்கம் வச்சுருக்காரு, ஆனால் நீங்கள் ஸ்டோரியே சொல்ல மாட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க பாப்பா, பெரிய பாப்பா சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ ஒரு பெட்டு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் அவரோட டாட்டர்ஸ் கிட்டலாம். சொல்லணும்னா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இமோஷ்னலாக சொல்லணும்னா ஒரு லவ்வபுள் டேட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எல்லாருக்கும் ஹாய் சொல்கிறாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு டேட் அவர் தான், அப்படி தானே குஷி பாப்பா? இல்லை பாப்பா, எங்கள் வீட்டுக்கார் வந்தார்னாவே எங்கள் பாப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் எங்கள் குட்டி பாப்பா வந்து என் கூட அட்டாச்சாகவே இருக்க மாட்டாங்க, அவங்க அப்பாவோட மட்டும்தான் அட்டாச்சாக இருப்பாங்க. இவங்க இத்தனை நாள் வந்து பார்த்துக்கிற அம்மாவும் சரி, அதாவது நானும் சரி, எங்கள் மம்மியும் சரி, நாங்கள்லாம் வந்து தேர்ட் பர்சன் மாதிரி ஆகிடுவோம் எங்கள் குட்டி பாப்பாவுக்கு. அவங்க அப்பா மட்டும்தான் ஃபர்ஸ்ட், அப்படி தானே குஷி? ஸோ பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து காஃபி போட்டு கொடுத்தாச்சு. அண்ட் அவங்க வந்து காஃபி குடிச்சிட்டே வந்து அவங்களோட ஹோம்ஒர்க் வந்து பார்த்துட்ருக்காங்க. எங்கள் குஷி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குனே வருவாங்க, அவங்க அக்கா வட்டையு பெல்ட் எல்லாத்தையும் தூக்கிட்டு. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அப்பா சாமி நான் கேட்கவே இல்லை, நான் கேட்கவே இல்லை, ரொம்ப தேங்க்யூ சொல்லாம், தேங்க்யூ செல்லம், தேங்க்யூ செல்லம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கிளம்புறாருன்னு தெரிஞ்சு, ஆக்சுவலி இவங்க தாத்தா வந்து இவங்க அப்பாவை ட்ராப் பண்ணுறதுக்கு ஸ்கூட்டி எடுத்துட்டார். இவங்க அப்பா ஏறி உட்காந்த உடனே எங்கள் குட்டி பாப்பா அவங்க அப்பா கிளம்பிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே என்னை அப்படியே வந்து முடியெல்லாம் கொத்தோட பொடுங்கி அப்படியே வந்து அடித்து அப்படியே பூரி நகத்தில் நகத்தை வச்சு அப்படியே கீரியெல்லாம் விட்டாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு வெறித்தனமான பாசம் வந்து எங்கள் குட்டி பாப்பாவுக்கு வந்து அவங்க அப்பா மேலே. ஈவன் எங்கள் பெரிய பாப்பாவுக்கும் சரி, அவங்க வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வ்ளாகை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தோசை சுட்டுக்கலாம், தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. ஸோ எங்களோட வ்ளாக் இதோட வந்து முடியுது. உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காத லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். அண்ட் டேக் கேர், டாட்டா, பை பை.
அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.